ஐ ஃபார் யூ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். 2023 முக்கிய தகவல்கள் பகுதியில் விருதுகள் பற்றி படிக்கலாம். நோபல் பரிசு. அமைதிக்கான நோபல் பரிசு ஈரான் நாட்டைச் சேர்ந்த மனித உரிமை போராளி நர்கிஸ் முகமதிக்கு வழங்கப்பட்டது. இலக்கியத்துக்கான நோபல் பரிசு நார்வேயைச் சேர்ந்த ஜான் போசேவுக்கு வழங்கப்பட்டது. வேதியியலுக்கான நோபல் பரிசு மாசசூசெட்ஸ் தொழில்நுட்பக் கல்லூரி பேராசிரியர் மௌங்கி பவுண்டி, கொலம்பியா பல்கலைக்கழக பேராசிரியர் லூயிஸ் ப்ரூஸ், நானோ கிறிஸ்டல்ஸ் டெக்னாலஜி நிறுவன முன்னாள் தலைமை விஞ்ஞானி அலெக்சி எக்கிமோவ் ஆகிய மூவருக்கும் அறிவிக்கப்பட்டது. எலக்ட்ரான்களை படம் பிடிக்கும் வகையில் மிக நுண்கால அளவுகளில் ஒளி சமிஞ்ஞைகளை உருவாக்கியவர்களுக்கு 2023 ஆண்டின் நோபல் இயற்பியல் பரிசு பியர் அகஸ்டினி, ஃபெரன்ஸ் க்ரௌஸ், ஆன் லோலியே ஆகிய மூவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. கரோனா பாதிப்புகளை தடுக்க mRNA தடுப்பூசியை உருவாக்க உதவிய ஹங்கேரிய பேராசிரியர் கேத்தலின் கரிக்கோ, அமெரிக்க பேராசிரியர் ட்ரூ வைஸ்மேன் ஆகியோருக்கு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு கூட்டாக அறிவிக்கப்பட்டது. பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த கிளாடியா கோல்டினுக்கு அறிவிக்கப்பட்டது. மகசேசே விருதுகள். ரமோன் மகசேசே விருதுகள் ஆசியாவின் நோபல் என்று கருதப்படுகின்றன. பிலிப்பைன்ஸ் முன்னாள் அதிபர் ரமோன் மகசேசே பெயரில் வழங்கப்படும் இவ்விருதுகள் அவரது விழுமியங்களான ஆட்சியில் நேர்மை இன்டெகிரிட்டி ஆஃப் கவர்னன்ஸ், துணிச்சலான மக்கள் சேவை கரேஜியஸ் சர்வீஸ் டு த பீப்புள், நடைமுறை சார்ந்த லட்சியவாதம் ப்ரக்மேட்டிக் ஐடியலிசம் ஆகியவற்றை முன்னெடுத்து செல்வோருக்கு வழங்கப்படுகின்றன. 2023 ரமோன் மகசேசே விருது இந்தியாவைச் சேர்ந்த பிரபல புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணரான மருத்துவர் ரவி கண்ணன், வங்கதேசத்தைச் சேர்ந்த கல்வி செயற்பாட்டாளர் கோர்வி ரக்ஷன், திமோர் நாட்டைச் சேர்ந்த சூழலியல் செயற்பாட்டாளர் யூஜினியோ லிமோஸ், பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த அமைதிக்கான தூதர் மிரியம் கரோனல் ஃபெரர் ஆகியோர் பெற்றனர். பத்ம விருதுகள் 2023. 2023 ஆண்டுக்கான பத்ம விருதுகள் 128 பேருக்கு அறிவிக்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த பாடகி வாணி ஜெயராமுக்கு பத்மபூஷன் விருதும், பரதநாட்டிய கலைஞர் கே கல்யாண சுந்தரம், இருளர் சமூகத்தைச் சேர்ந்த பாம்புப்பிடி வல்லுநர் கல்வடிவேலு, மாசி சடையன், நூலகரும் சமூக சேவகருமான பாலம் கல்யாண சுந்தரம், மருத்துவர் கோபால்சாமி வேலுச்சாமி ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் அறிவிக்கப்பட்டன. 2023 ஆண்டுக்கான பால புரஷ்கார் விருது உதயசங்கர் எழுதிய ஆதவனின் பொம்மை என்கிற நாவலுக்கும், யுவ புரஸ்கார் விருது ராம் தங்கம் எழுதிய திருக்கார்த்தியல் என்ற சிறுகதை தொகுப்புக்கும் அறிவிக்கப்பட்டது. சாகித்ய அகாதமி விருது தேவி பாரதி எழுதிய நீர்வழிப்படுவோம் நூலுக்கு வழங்கப்பட்டது.